கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த இடத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் என்றால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்து தேசத்திலே ஆண்டவர் எகிப்தியரை அநேக வித வாதைகளினால் பாதித்தார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாதைகளினால் அவர்கள் பாதிக்கப்பட்ட பின்புதான் அவர்கள் கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் நாட்டிலிருந்து வெளியே வரும்படி, வெளியே செல்லும்படி அனுப்பிவிட்டார்கள். இங்கு வேத வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அன்றைய தினத்திலே பார்வோன் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க மறந்து அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வதை விட்டு தான் நினைத்தபடி தான் தன்னுடைய மனதும் தன்னுடைய சிந்தனைகளும் யோசித்தபடி செய்வதற்கு காரியங்களை திட்டம் பண்ணினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் இந்த இடத்திலே சொல்கிறது. அன்றைய தினத்திலே பார்வோனுடைய மீறுதலும் பார்வோன் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததும் அவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யாததும் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் போனதும் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளாமல் போனதுமே எகிப்திலே வரப்பண்ணப்பட்ட வியாதிகளுக்கு காரணம் என்பதாக வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய தினத்திலே அதற்கு பின்பதாக வேதவசனம் சொல்கிறது, நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். ஒருவேளை ஏதோ வித வியாதியினால் காலையிலே பாதிக்கப்பட்டவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், எதனால் வியாதி வந்தது என்று ஆராய்ச்சி செய்வதை விட தேவன் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு காலை வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வியாதியின் வகோரம் உங்களுக்குள் அதிகரித்திருந்தாலும், தேவனுடைய வார்த்தை அவரே நம்முடைய பரிகாரி. அவருடைய இரத்தத்தில் சகலவித மருந்தும் இருக்கிறது. அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தில் நம்முடைய வியாதிகள் அனைத்தையும் போக்க வல்ல அருமருந்து இருக்கிறது. வேதவசனம் விவரமாய் சொல்கிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் நீங்கள் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள், அப்பொழுது அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். வேதவசனம் நமக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு பரிகாரம் ஜெபமே. வியாதிகளினால், ரோகத்தினால், சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஜெபிப்பதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டும். அதைத்தான் வேதவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். எசேக்கியா வியாதிப்பட்ட போது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த இடத்திற்கு கடந்து போய் அத்திப்பழத்து அடையை அந்த பிளவையின் மேல் போட்ட போது ஆண்டவர் சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்து போட்ட போது சுகம் கிடைத்தது என்பதாக வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. மருத்துவர்களையும் மருந்துகளையும் தேவனே சிருஷ்டித்தார். அவர்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான தேவை. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட நாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் விசுவாசம் வைத்தவர்களாய், அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உறுதியாக பிடிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால், இந்த காலை வேளையிலே தேவன் நம்முடைய பரிகாரியாக காணப்படுவார். பரிகரிக்கப்படுகின்ற கடைசி சத்துரு மரணம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மரணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் தானே அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு கொல்கத்தாவிலே மரணத்தை ருசி பார்த்த நம்முடைய தேவன் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர் பரிகாரியாக இருக்கின்றபடியினால் நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவர் நமக்கு சொன்னவைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாய் கீழ்ப்படிந்து, எப்படிப்பட்ட வியாதியின் நிமித்தம் இந்த காலை வேளையிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நீர் வேதத்திலே எனக்காக
நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அந்த உலகத்தில் இருக்கும் போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தேன். இப்படிப்பட்ட வியாதியில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உண்மையாக ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் பரம சுகத்தை தந்து உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன். நீரே இவர்களுக்கு பரிகாரியாக இருந்து இவர்கள் எந்த வியாதியோடு ஜெபிக்கிறார்களோ அந்த வியாதியிலே அற்புத சுகத்தை தாரும். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நடத்தும், தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.